வணக்கம் நான் உங்கள் சசிதரன் இன்றைக்கி நான் உங்கள் கூட பேச போகிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சொற்பொழிவு ராண்டி பாஸ்ங்கிறவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்க கூட பேச போகிறேன் இறுதி சொற்பொழிவு ரேண்டி பாஸ் தமிழில் நாகலட்சுமி சண்முங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த புத்தகத்தோட மையக்கருணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டி பாஸுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய குழந்தை பருவத்திலேருந்து தன்னோடய காலம் வரைக்கும் அவர் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படி நடக்கும்போது அதை எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு தன்னோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிலைக்கு போகிறாரு அப்படிங்கிறதான் அந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கு மற்ற புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த புத்தகம் எழுதப்பட்ட தருணம் தான் வேறு இந்த புத்தகம் அவர் எழுதும்போது அவருக்கு கனவை புற்றுநோய் இருந்தது ஃபஸ்ட்டு ராண்டி பாஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு தனக்கு கனவை புற்றுநோய் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோடய கனயத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறாரு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க இன்னொரு நீங்கள் மூணு டு ஆறு மாதம் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படிங்கிறத டாக்டர் அவர்கிட்ட சொல்லிடுறாங்க அப்போ எழுதின புத்தகம் தான் இது பாருங்கள் ஒரு மனுஷன் மரணம் மரண டேட் தெரிஞ்சிருச்சு அப்போ ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்போ அவரோட எக்ஸ்பீரியன் அப்போ அவரோட திங்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக பேசப்பட்டிருக்கு நீங்கள் நார்மலாக எடுத்து ஒரு புத்தகத்தை படித்து பாருங்கள் இந்த புத்தகத்தையும் வச்சு படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா அந்த புத்தகம் எழுதப்பட்ட தருணம் அவர் மரண தருவாயில் இருந்தார் அதனால தான் அந்த புத்தகத்தோட பேரணுமத்தில் இறுதி சொற்பொழிவுன்னு வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் தன்னோட வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக உங்களோட லைஃபுக்கும் உதவும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இதில் ஒரு எனக்கு இதில் பிடிச்ச ஒரு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ராண்டி பாஸ் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கார் வாங்குறாரு கார் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய அக்கா வீட்டுக்கு போகிறாரு தன்னோட அக்காவோட குழந்தைங்கள பார்க்கு டிஸ்னி வேர்ல்டு இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகணும் விரும்புகிறாரு அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காரில் நீங்கள் எந்த புதுசாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஐஸ்கிரீமோ ட்ரிங்க்ஸையோ கொட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க அப் உடனே என்ன பண்ணுறாண்ணா ரேண்டி பாஸு ரெஃப்ரிஜிரேட்டர் போய் அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் சில ஐஸ்கிரீம்ஸும் சில ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி கீழே ஊற்றுறார் இதை குழந்தைங்க பார்த்துட்டுருக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க டிஸ்னி வேர்ல்டு பார்க் எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு அந்த குழந்தைங்க பின்னாடி உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வராங்க பட் ஆனால் இந்த விஷயத்தை அவர் பண்ணலன்னா அந்த குழந்தைங்க வந்து பின்னாடி உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டு வராது ஏன்னா எங்கே அதனோட ஐஸ்கிரீம்ஸ் கீழே சிந்திருச்சுன்னா இல்லை ட்ரிங்க்ஸ் எதாவது கீழே ஊற்றிருந்துன்னா தன்னோடய மாமா திட்டுவார்னு ஒரு பயத்துலேயே அந்த ஒரு சாப்பிட்டுட்டு வந்திருக்கும் முழுமையான சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு கிடச்சிருக்காது ஆனால் அந்த குழந்தைங்க ரேண்டி பாஸ் வந்து அந்த தண்ணியை ஊத்துனால அந்த ஐஸ்கிரீம் ஆல்ரெடி அவங்க முன்னாடி அதை கொட்டி காட்டுனால அந்த குழந்தைங்க வந்து பயப்படலை ரொம்ப ஒரு ஃப்ரீடமாக சாப்பிட்டுட்டு வருது இங்கே ரேண்டி பாஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா பொருட்கள் வந்து நமக்கு முக்கியம் இல்லை மனிதர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறார் நம்ம ஒரு பொருள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல யாரோ ரொம்ப கீழே போட்டிருப்பாங்க தெரியாமல் தான் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்கள ரொம்ப நம்ம காயப்படுத்தியிருப்போம் நீங்கள் அப்படி படுத்த வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன்னா பொருளுங்கிறது ஜஸ்ட் ஒரு பௌதிக பொருள் மட்டும்தான் உயிரற்ற ஒரு பொருள் தான் ஆனால் நீங்கள் உயிருள்ள மனிதருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது குழந்தைங்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கணும்னு சொல்லியிருக்கார் எப்பவுமே பொருட்கள்னால யாரையும் காயப்படுத்தாதீங்க அப்படி காயப்படுத்தினா பொருள் ஒன்றும் ஆக மறுபடியும் ஒரு பொருள் வாங்கிடுவோம் பட் ஆனால் அந்த மனிதர்களோட காயம் ஆறாதுங்கிறத அவர் சொல்லியிருக்கார் ரெண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ராண்டி பாஸும் அவரோட அப்பாவும் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறாங்க டிஸ்னி வேர்ல்டில் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா என்ன ஆசைப்படுறாருனா முன்னாடி இன்ஜின் டிரைவர் பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணணுன்னு அவங்க அப்பா ஆசைப்பட்றாரு ஆசைப்படுறாரு அதுக்கு ராண்டி பாஸ் சொல்கிறார் அப்பா அவர் மந்திரம் இருக்குப்பா அதை போய் நான் வந்து அந்த டிரைவர்கிட்ட சொன்னால் நம்மளை உள்ளே அக்செப்ட் பண்ணி முன்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ண வைப்பார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் உடனே போய் சொல்கிறாரு உடனே அவங்க அப்பாவும் அவரும் முன்னாடி சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முடிக்கும் போது அவர் சொல்கிறாரு நான் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு அவ்வளோ ஆவல் வரும் கண்டிப்பாக அந்த மந்திரம் வேறு எதுவும் இல்லை ஜஸ்ட்டு போய் அந்த இன்ஜின் டிரைவர்கிட்ட கேட்குறாரு நானும் எங்கள் அப்பாவும் முன்னாடி உட்காந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்களான்னு கேட்குறாருக்கு உடனே அந்த இன்ஜின் டிரைவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் இது என்ன சொல்ல வருதுன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு போய் நம்ம கேட்டாவே நமக்கு வேண்டியது கிடச்சிடும் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்குறதுக்கு தயங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்க அப்பாட்டிருந்து ஒரு சில விஷயங்களை அவர் எடுத்துக்கிறார் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பொட்டியை ஓப்பன் பண்ணி சில விஷயங்களை பார்க்குறாரு அவங்க அப்பா வேர்ல்டு வார் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது அவங்க பையனுக்கு தெரிய வருது ராண்டி பாஸுக்கு தெரிய வருது தெரிய வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறார் இத்தனை வருஷத்தில் அப்பா நம்மகிட்ட சொன்னதே இல்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார் ஏன்னா அவங்க அப்பா தன்னோட ஆக்டிவிட்டியை செயல் வடிவத்தில் தான் காட்டுவார் சொல் வடிவத்தில் காட்டவே மாட்டார் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு நல்ல விஷயங்களும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க அப்பா சொல்லியிருக்காரு நீங்கள் நல்லது பண்ணுங்கள் பெரிய லோ நீங்கள் போயிட்டு அதை போய் எல்லாத்துட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ நானும் நீங்கள் எல்லாேருமே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நல்லது பண்ணிவிட்டு அது இன்ஸ்டாகிராம்லையோ எபிலையோ இல்லை ட்விட்டர்லையோ போட்டு அதை பிரபலப்படுத்துவோம் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல விஷயங்கள் வந்து எப்போவுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவோன்னு அவசியம் கிடையாது நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு காலகட்டத்தில் ப்ரொஜெக்ட் ஆகும் அதை நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் பாருங்களேன் நல்லது செஞ்சவங்க அவங்க யாருமே வெளியில் தன்னை காட்டிக்க மாட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் அதில் ராண்டி பாஸோட அப்பாவும் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை வெளியே காட்டவே இல்லை பட் அது வந்து ஒரு காலகட்டத்தில் ராண்டி பாஸ் வந்து பார்க்கும்போது தன் அப்பாவை இன்னும் ரொம்ப மேலே மதிக்க ஆரம்பிக்கிறார் ஸோ இது ஒன்று மூணாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பிரசென்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறார் எல்லா புத்தகத்துலையும் சொல்கிறார் அதே விஷயத்தை வரும்னு சொல்கிறார் ஏன்னா அவர் இறக்க போகிறாரு இறக்க போகிறனால அந்த தருணத்தில் சொல்கிறார் நீங்கள் எந்த விஷயத்தையும் தள்ளிப்படாதீங்க எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கனைய புற்றுநோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்போவுமே சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தேன் பட் சில விஷயங்களை நான் தள்ளி போட்டிருக்கேன் அதுக்கு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன்னா வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி சேஞ்ச் ஆகும்னே தெரியாது ஸோ அதனால் ப்ரசென்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று இதில் வந்து நம்மளோட தமிழ் ஏதாவது இந்தியன் ஆத்தர் மீன் இந்தியன் ஆத்தர் வந்து அவர் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் முன்னே இருந்தார் ஸோ அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அவர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஸோ ஒரு நண்பர் இறக்கும்போது இருந்து நீங்கள் எதெல்லாம் இழப்பீங்க அப்படின்னா அந்த நண்பர் நம்மளோட நினைவுகளையும் இழப்பார் நம்மளும் இறந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நானும் ஒரு நண்பரும் இருக்கிறேன்னா அந்த நண்பர் இறக்குறாருனா என்னோட நினைவுகளும் அவரோடு சேர்ந்து இறந்து போகுது அப்படிங்கிறத ஜெய கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காருன்னு இந்த புத்தகத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு நிச்சயமாக நம்ம நண்பர் இறக்கும்போது நம்மளோட நினைவுகளும் அவரோட சேர்ந்து இறந்து போகிறோம் நம்மளும் தான் அவங்களோட சேர்ந்து இறந்து போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகம் எழுதப்பட்ட டைம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கனைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தருவாயில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த புத்தகம் வந்து வெளிவருது ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் இறந்து போகிறார் நான் கூட நினச்சேன் இந்த இந்த புத்தகத்தில் இந்த ரேண்டி பாஸ் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஒரு புத்தகம் படித்து முடிக்கும்போது அதில் வர கதாபாத்திரம் நிச்சயமாக நம்மளை பாதிக்கும் அதே மாதிரி தான் அதில் வர ராண்டி பாஸ் வந்து என்னை ரொம்பவே பாதித்தார் ஏன்னா ஒரு ஒரு இறக்கும் தான் அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு நிச்சயமாக ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் பொருட்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்காதுங்கன்னு சொல்கிற இடத்துலையும் சரி சில இடங்களில் போய் கேட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் சரி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேரக்டர் செயல் வடிவத்தில் காட்டுன்னு சொல்கிற இடத்துலையும் சரி இதெல்லாம் எனக்கு இந்த புத்தகத்தில் இன்ஸ்பைர் பண்ணுச்சு நிச்சயமாக அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே வாங்கி படிங்க ஆன்லைன்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது ஹார்ட் கவராகவும் அவைலபிலிட்டி இருக்குது தேங்க்யூ